மக்கள் வணக்கம் மனம் கொண்ட தமிழனை மனம் கமலச் செய்திடவே தமிழே உன்னை வணங்குகின்றேன் மனமாற வாழ்த்துகின்றேன் அன்பிற்கினிய மக்கள் நேயர்களே தமிழ் பழகு நிகழ்ச்சியில் சொல்லி பழகுவோம் அப்படிங்கிற பகுதி எப்படியெல்லாம் நாம் சொல்லி பழக வேண்டும் என்பதை மிக அருமையாக உங்களோடு உணர்த்துகின்ற பகிர்ந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள் நம்முடைய சொல்லி பழகுவோம் பகுதியின் மூலமாக நிறைய உண்மையான தகவல்களை நாம் அறிந்து அப்படி சொல்லி பழகுகின்றோம் அப்படி பழகி வருவதால் தமிழ் சிறக்கிறது அந்த வகையில் நாம் இன்று சொல்லி பழக வேண்டிய ஒரு சொலவடை அந்தகனுக்கு அரசனும் ஒன்று ஆண்டியும் ஒன்று அந்தகனுக்கு அரசனும் ஒன்று ஆண்டியும் ஒன்று இந்த சொலவடையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளியை மனம் நோகச் செய்கிறதுக்காக நாம் இன்றளவு சொல்கின்றோம் அந்த தமிழில் ஒரு இரண்டு பொருள் தருகிறது அதில் ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா குருடர்கள் அதாவது கண் பார்வை இல்லாதவர்கள் அவர்களை சொல்கிறது அந்தகனுக்கு அரசனும் ஒன்று ஆண்டியும் ஒன்று கண்றியாதன் அரசன் வந்தாலும் அப்படியே தான் இருப்பான் ஆண்டி வந்தாலும் அப்படியே தான் இருப்பான் அரசனை பார்த்தோன்னே ஏஞ்சி கும்பிட்டு வாங்க அரசே அப்படின்னு போற்றி போற்றின்னு போற்ற மாட்டான் ஆண்டி வந்தோனால் அவனுக்கு தேவையானதையும் கொடுக்க மாட்டான் அவனுக்கு எதுவுமே தெரியாது அந்தகனுக்கு அரசனும் ஒன்று ஆண்டியும் ஒன்று அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா என்ன அர்த்தத்தில் இப்படி நம்ம எடுத்துக்கிறோம் சரி அதுதான் சரியா உண்மை தானே குருடனுக்கு அரசன் யாருன்னு தெரியாது ஆண்டி யாருன்னு தெரியாதே அப்படி தானே நம்ம பொருள் கொள்கிறோம் இதில் என்ன சார் தவறு இருக்கிறது உண்மையும் அதுதானே குருடர்களுக்கு அரசன் யாருன்னு தெரியும் ஆண்டி யாருன்னு தெரியும் அந்த காலத்தில் குருடர்கள் வீட்டுக்கு ஒரு அரசன் வந்தாலும் சரி ஆண்டி வந்தாலும் சரி இரண்டையும் ஒன்றாக தானே கருதுவான் அப்படின்னு சொன்னாங்க நான் ஒன்று இதை சொன்ன என்னுடைய அன்பிற்கினி அண்ணன் அண்ணாதுரை அவர்களிடம் கேட்டேன் சரி நீங்கள் சொல்கிறதையே சரின்னு வச்சுப்போம் அந்த காலத்தில் அரசர்கள் வருகிறார்கள் என்றால் பரிவாரங்களோடு வருவார்கள் அவர்களுடைய பரிவாரம் வரும்பொழுது அதற்கென்று ஒளி கூட்டப்படும் முரசறிவிப்பார்கள் படைகள் வரும் படைகளுடைய நடைக்கென்றே ஒரு சத்தம் எழும் அந்த சத்தத்தை வைத்து கொண்டு குருடனாகவே கண் தெரியாதவராகவே இருந்தாலும் வருவது ஏதோ ஒரு அரச சம்பந்தப்பட்டவர்கள் அரசரோ அல்லது அமைச்சரோ அல்லது தளபதியோ யாரோ வருகிறார் என்பது தெரிந்திருக்கும் அது திண்ணம் அது எப்படி அரசனையும் ஒன்றா வச்சுருப்பான் ஆண்டியும் ஒன்றா வச்சுருப்பான் ஆண்டியாக இருந்தால் வந்து பிச்சை என்பதை கேட்பார் அப்போ கேட்கும்போதே அந்த குரலிலிருந்து தெரிந்துவிடும் அப்போ அந்தகன் அப்படிங்கிறது கண் பார்வை இல்லாதவன் என்கிற அர்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னேன் உடனே என்னுடைய அண்ணன் அண்ணாதுரை அவர்களும் ஆமாம் நீ சொல்வது சரிதான் தம்பி அப்போ அந்தகன்னா கண் பார்வை இல்லாதவர் அல்ல யாருன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான மிகச்சரியான பொருளை தேடினோம் அந்த வகையில் எங்களுக்கு கிடைத்த ஒரு மாச்சரியமான விஷயம் என்னவென்றால் அந்தகன் என்பது யமதர்மனை குறிக்கின்ற ஒரு செய்தி புராணத்தில் அந்தகன் என்றால் யமதர்மனை குறிப்பிடுகிறார்கள் சரி யமதர்மனுக்கு அரசனும் ஒன்று ஆண்டியும் ஒன்று அந்தகன்னா யமன் யமனுக்கு அரசனும் ஒன்று ஆண்டியும் ஒன்று உடனே புலப்பட்டது ஆமாம் யமன் ஒருவருக்கு விதிப்பயன் முடிந்து விட்டது என்றால் விதி வழியது இது இவருக்கு இப்பொழுது என்று எழுதிவிட்டால் அதை மாற்ற முடியாது அது அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி அவனுக்கு இடப்பட்ட கட்டளை உயிரை எடுப்பது அப்போ சரியா பொருந்தது பார்த்தீங்களா அந்தகன் யமன் யமனுக்கு அரசனும் ஒன்று ஆண்டியும் ஒன்று அவன் உயிரை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த விதிப்பயனை உணர்ந்து விட்டால் காலதெவன் அவரை சொல்லுவாங்க அவருக்கு காலத்தின் கட்டாயம் என்ன அப்படின்னா இவருக்கு ஆயுள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவருடைய குணத்தையோ அவருடைய பதவியோ இங்கே தான் நம்ம பார்ப்போம் யார் பெரியாளா சின்னாளா அவர் என்ன பதவியில் இருக்கிறாரு அவருடைய பின்புலம் என்ன அவங்க அப்பா யார் தாத்தா யார் இதெல்லாம் பார்த்து நம்ம ஒருத்தருக்கு நல்லது கெட்டதெல்லாம் செய்வோம் ஒரு திருமணத்திற்கு போனால் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அவர் யாரோ எவ்வளோ பெரிய ஆளோ அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்கிறோம் ஆனால் யமதர்மனுக்கு தர்மனுக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி விதி என்னவோ அந்த விதி பயனை மிகச்சரியாக காலத்தின் விதிவசம் சரியாக தருவார் அப்போ அந்தகன்கிறது யமனை தான் குறிக்கிறது யமனுக்கு அரசனும் ஒன்று ஆண்டியும் ஒன்று ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த கண் தெரியாதவர்களை அவர்களுக்கான இயலாமையை கருத்தில் கொண்டு அதற்காக திரித்து சொல்லிட்டோம் அந்த கண்ணா குருட குருடனுக்கு அரசனும் ஒன்று தான் ஆண்டியும் ஒன்று தான் அவங்க வீட்டுக்கு யானும் போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ சமகாலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கண் தெரியாதவர்கள் மிகச்சரியாக தங்களை வெளிப்படுத்தி கொள்வதற்கான அனைத்து விதங்களும் வந்துவிட்டது இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஏராளமான வசதி வாய்ப்புகள் சமகாலத்தில் இருக்கிறது ஆனால் சில முற்பட்ட காலங்களில் கண் தெரியாதவர்களின் பாடு பெரும் திண்டாட்டம் அவர்களை எங்கும் எதிலும் நாம் ஒருங்கிணைத்து செல்வது என்பது மிக முடியாத விஷயம் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய மனப்போக்கை உணர்ந்து கொள்வதற்கு தெரியாமல் அவர்களை நோகும் வகையில் இந்த சொலவடை திரித்துக்கப்பட்டிருக்கிறது இப்படி திரித்து சொல்லும்போது என்ன ஆகிடுது குருடனுக்கு அரசனும் ஒன்றுதான் ஆண்டியும் ஒன்றுதான் அந்தகனுக்கு ஒன்று ஒன்றுதான் ஆண்டியும் ஒன்றுதான் என்பது குருடர்கள் என்று கண் தெரியாதவர்களை சொல்ல பயன்பட்டுவிட்டது உண்மை அதுவல்ல அந்தகன் என்பது யமதர்மனை குறிக்கிறது காலதேவன் என்கின்ற யமனுக்கு உயிரை எடுக்கின்ற கட்டாயம் வந்தால் அது அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி நீதி தர்பாலனத்தில் மிகச்சரியாக செய்வார் ஏனென்றால் மிகச்சிறந்த நீதிமானவர் என்று புராணங்கள் கூறுகின்றது எனவே இனியாவது நாம் சரியாக சொல்லி பழகுவோம் அந்தகன் என்கின்ற யமனுக்கு அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் சொல்லிப் பழகுவோமா மீண்டும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்